தியானம் என்றால் என்ன? சாத்தியமானால் இடைவிடாது ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்திப்பதே தியானமாகும். அது ஒரு முழுமையான எண்ணம். முழுமையான எண்ணம் என்றால் என்ன? தியானத்தின் கருத்து ஒரு முழுமையான எண்ணமாக இருப்பதால் அதை கிணறு தோண்டும் செயலுடன் ஒப்பிடலாம். தண்ணீரை கண்டுபிடிக்கும் வரை நாம் தோண்டுகிறோம். இது ஒரே கருத்தை தொடர்ந்து சிறிது நேரம் தக்க வைத்திருப்பதை குறிக்கிறது. நாம் கிணற்றை தோண்டும் போது என்ன நேரிடுகிறது? ஆரம்பத்தில் சில பாறைகளும் குப்பை கூளங்களும் வெளிவருகின்றன. பிறகு அடியில் புதைந்து கிடக்கும் பழைய பொருட்களும், பின்னர் பாறைகளின் அடுக்குகள் சிலவும் வெளிவரக்கூடும். அதன் பிறகு மணலும், இறுதியில் தண்ணீரும் வருகின்றன. தியான செயல்பாட்டிலும் கூட அத்தியாவசியமான விஷயத்தை கண்டறிவதற்கு முன்பு பல விஷயங்கள் மேற்பரப்பிற்கு வருவதை காண்கிறோம். இதற்கு நமக்கு பொறுமை, முயற்சி மற்றும் நிச்சயமாக நேரம் தேவைப்படுகிறது. பொறுமையின்றி இந்த மாபெரும் முயற்சியில் வெற்றி கிட்டாது என்பதை காண்கிறோம்.